அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 17/11/2022 சுபக்கிரது வருடம், கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. சூரிய உதயம் 6:04, சூரிய லக்னம் விருச்சகம். திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சவாலான சூழ்நிலைகள் நிறைந்து காணப்படக்கூடிய நாளாயிருக்கு. பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். நீங்கள் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் இருந்தால் மன உளைச்சலின்றி இருக்கலாம். உரையாடும் போது வார்த்தைகள்ல கவனம் தேவை. விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது நல்லது. பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கவனமாக திட்டமிட வேண்டியது அவசியம். உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக உணர்வீங்க. இதனை தவிர்த்து நட்பு முறையோடு பழக வேண்டியது நல்லது. இதனால் அன்பு அதிகரிக்கக்கூடிய நாளாய் இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப செலவினங்கள் அதிகரித்து காணப்படும். தேவையற்ற வீண் செலவுகளும் காணப்படும். இதனை உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாய் இருக்கு. உங்களின் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தோள்கள் மற்றும் கைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு. உங்கள் செயல்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்கு. எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களிடம் காணப்படும் மன ஆற்றல் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது. அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. இன்று வளர்ச்சி மற்றும் பலன்கள் காணப்படும். பணியிட சூழல் உங்களுக்கு கவலை அளிக்கும். பணிகளை முறையாக திட்டமிட்டு அதன்படி செயலாற்றுங்கள். உங்கள் துணையுடன் மென்மையாக பழக வேண்டும். உங்கள் பிரியமானவரின் கருத்துக்கும் மதிப்புக்கும் இடம் கொடுப்பதன் மூலம் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று பணப்பற்றாக்குறை காணப்படும். செலவுகள் அதிகமாக காணப்படும். சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிப்பத கடினமாக உணரலாம். உங்களிடம் காணப்படும் அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக உங்கள் தாயாருக்கு மூட்டுவலி அல்லது கால்வழியால் நீங்கள் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்கள் தாயாரின் மூட்டுவலி அல்லது கால்வழி வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறை இன்று மிகவும் அவசியம். தெய்வீக பாடல்கள் கேட்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பணியில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்க வேண்டியிருக்கும். உங்கள் மேலதிகாரிகளுடன் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. நட்புடன் அணுகுவது இன்று மிகவும் சிறந்தது. பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது. இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள். பண இழப்பை நீங்கள் தவிர்க்க சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும். இன்று ஆரோக்கியம் சுமாராக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் இலக்குகளை அடைய புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டும். இன்று செயல்களை யுக்தியுடன் மேற்கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படுதலை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது. பணி சுமை அதிகமாக காணப்படும். திறமையாக செயலாற்ற அதிக முயற்சி தேவை. உங்கள் துணையுடன் நட்போடு பழக வேண்டும். இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கு. நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது. பணப்பற்றாக்குறை காணப்படும். உங்கள் பண தேவைகளை இன்று சமாளிக்க இயலாத நிலை ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. நம்பிக்கையான அணுகுமுறை மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். புதிய நண்பர்களை ஏற்படுத்தி கொள்வீங்க. நட்பு வட்டாரம் விரிவடையும். தொழிலை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்கள் தலைமை பொறுப்பை நீங்கள் சிறப்பாக வகிப்பீங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களை சிறப்புடன் வழிநடத்தி செல்வீங்க. இன்று உங்கள் துணைக்கும் அவர் ஆச்சரியப்படும் அளவிற்கு பணத்தையும் பரிசையும் நீங்கள் வாரி வழங்குவீங்க.
இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். பணப்புழக்கம் தேவையை விட அதிகமாக இருக்கு. தகுந்த முதலீடுகளை நீங்கள் இன்று எடுக்கலாம். இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும். உங்களிடம் ஆற்றலும் ஆரோக்கியமும் காணப்படும். இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இன்று இருக்காது. துலாம் ராசி நண்பர்களே, பரந்த நோக்குடன் காணப்படுவீங்க. இதனால் உங்கள் லட்சியத்தை நீங்கள் எளிதாக அடையலாம். உங்களின் நேர்மையான அணுகுமுறை அசாதிதமான வெற்றியை பெற்றுத்தரும். ஆன்மீக மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும். பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலைகள் காணப்படும். திருப்தி நிலவக்கூடிய நாளாக இருக்கு. புது விஷயங்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலம் அவர் மனதில் நீங்கள் நிரப்பீங்க. இன்று இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. பண வரவிற்கு ஏற்ற நாள். உங்கள் திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் ஈர்க்கப்படக்கூடியதாக இருக்குது. உங்களிடம் காணப்படும் ஆறுதல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. தொடர் முயற்சிகள் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று நல்ல பலன்கள் கிடைக்காது. திறமையாக திட்டமிட்டால் வெற்றி பெறலாம். சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழப்பீங்க. அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இல்லாத நிலை ஏற்படலாம். பணிசுமை அதிகமாக காணப்படும். இன்று பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிக்க உதவிகரமாக இருக்கும். நீங்கள் உணர்ச்சி வசப்படும் காரணத்தினால் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க இதனை தவிர்ப்பது நல்லது. இன்று பணம் அதிர்ஷ்டகரமாக காணப்பட வாய்ப்பு குறைவாக இருக்கு. தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. மகரம் ராசி நண்பர்களே, சாதகமான பலன்கள் கிடைக்க உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி காரணமாக செயல்களை எளிதில் நீங்கள் முடிப்பதில் அதிக கவனம் தேவை. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. பணப்புழக்கம் தேவையை விட அதிகமாக காணப்படும். வங்கியில் இருக்கும் தேவையான பணத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. இன்று ஆரோக்கியத்தில் சிறந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. மனதைரியம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய செயல்கள் நல்ல முறையில் நடக்கும். புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீங்க. இருவருக்கும் மங்களகரமான நிகழ்வு இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்தில் நீங்கள் நட்புடன் பகிர்ந்து கொள்ள வேண்டியது நல்லது. உங்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வின் காரணமாக இன்று உங்கள் நண்பர்களின் விழா திருமணத்தில் நீங்கள் பங்கு கொள்ளலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. கடினமான சூழ்நிலைகளை மட்டும் நீங்கள் கையாள முடியும். அதிகமாக சிந்திப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். துணை இடத்தில் உங்கள் வெளிப்படையாக இருப்பீங்க. சில வேலைகளை முடிக்க முடியாமல் போகலாம்.